IES 2004 ல கேட்ட question, what are the values respectively of radix R1 and radix R2 expression given in the expression? 235 to the radix R1 equal to 565 to the radix 10. சரிங்களா? சரி, இது ஒரு டெசிமல் நம்பர் 565 இருக்கட்டும். அடுத்து 1065 டு த ரேடிக்ஸ் R2. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா R1-ஐ மட்டும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். அதாவது என்ன அர்த்தம்னா, இப்படி கொடுக்காங்கன்னு வைங்களேன், 235 டு த ரேடிக்ஸ் R1. இதை வந்து எதுக்கு ஈக்குவல், இது வந்து 565 அப்படிங்கிற டெசிமல் நம்பருக்கு ஈக்குவல். டெசிமல் நம்பர், எந்த ஒரு நம்பரையும் டெசிமலாக மாற்றணும்னா அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை ரேடிக் பவர் 0-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் செகண்ட் நம்பரை ரேடிக்ஸ் பவர் 1-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், தேர்ட் டைம் ரேடிக்ஸ் பவர் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, அந்த ரிசல்ட்டு ஃபுல்லாக கூட்டிக்கங்க. அப்போ என்ன அர்த்தம், 2R² ப்ளஸ் 3R ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 565 ஆயிருமா? அப்போ இது எங்கே கொண்டு வாங்க, 2R² ப்ளஸ் 3R மைனஸ் 560 ஆயிருமா? அப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் B² B² 9-ஆ? மைனஸ் 4AC, 4 × 2 8, 8 × 5 60 0, 8 6 are 48 மிச்சம் 4, 8 5 are 40 44. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 4 4 8 8 0 விச் இஸ் ஈக்குவல் டு பை 2A 4. அப்போ மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 4 8 9 by 4. ஸோ ரூட் ஆஃப் 4 4 8 9, ரூட் ஆஃப் 4 4 8 9 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்சி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், 67 வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 67 by 4 ஆகிடும். அப்போது மைனஸ் 3 மைனஸ் 67 by 4, ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர், அப்போ கண்டிப்பாக இது இன்வேலிட், இது நமக்கு தேவையில்லை. அப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 67 by 4, அப்போ இது உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 64 by 4 ஆகிடுமா? அப்படின்னா 1 4 is 4, 16 4 16 64 ஆயிரும். அப்போ ராடிக்ஸ் R1-ஓட ஆன்சர் என்ன, 16. அப்போ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட். இதே மாதிரி நீங்கள் ராடிக்ஸ் R2-ஐயும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், 5 + 6 R2. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 5 × R2⁻⁰, 1, அடுத்து ப்ளஸ் 6 × R2⁻⁰, அப்போ 6 R2, அடுத்து 0 × R2² நான் அதை எழுத போகிறதில்ல, இது 0, அடுத்து 1 × R2³ விச் இஸ் ஈக்குவல் டு 565. சரிங்களா? அப்போ என்னாச்சு, R³ ப்ளஸ் 6R2 ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 565. அப்போ இதை கொண்டு வாங்க, R³ ப்ளஸ் 6R2 ப்ளஸ் 5, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதுக்கு ரூட் கண்டுபிடிக்க போகிறதில்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சு 16 தானே, ஆன்சர் 8 இல்லையான்னு செக் தானே பண்ணி பார்க்கணும். அந்த 8-ஐ தூக்கி இந்த R2-ல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், என்ன வரும், 8³ ப்ளஸ் 6 8 ஆர் 48 ப்ளஸ் 5, இதை கூட்டினா என்ன வரணும், 565 வரணும். இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 53 வருமா? சரி, 8 8 ஆர் 64, 64 × 8 அதை மட்டும் செக் பண்ணி பார்ப்போம், 8 4 ஆர் 32, 6 8 ஆர் 48, 512. அப்போ 512-ஐயும் 513-ஐயும் கூட்டினா நமக்கு 565 வந்து ஆன்சர் கரெக்ட். ஸோ 3 × 2 கூட்டினா 5 5 1 கூட்டினா 6. ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. சரிங்களா? ஒரு கியூப் ஈக்குவேஷனுக்கு தேவையில்லாமல் போட்டு ரூட் கண்டுபிடிக்க மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். நான் என்ன பண்ணிட்டேன், R2க்கு பதிலாக 8-ஐ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் 565 வருதான்னு செக் பண்ணேன், கரெக்டாக 565 வருது. அப்போ நம்ம செஞ்சது கரெக்ட். ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் சால்விங் MCQ. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.